பண்றேன், ஒரு கௌரவத்துக்காக அவரை சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்கோம். நீங்க பொதுவா தயாரிப்பாளர் சங்கம் மாதிரியான ஒரு அமைப்புகள்ல பாத்தீங்கன்னா, இந்த முன்னாள் தலைவரை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு கௌரவ தலைவர் மாதிரி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் ரஜினிகாந்த். விஜயுடைய வியாபாரம் வந்து ரஜினி படத்தை விட மிகப்பெரிய அளவில் அதிகமா இருக்கு, பல மடங்கு அதிகம். அதே மாதிரி அவர் வாங்குற சம்பளம் எல்லாமே வந்து விஜய் வந்த நம்பர் ஒன்றுதான், அதுல மாற்றமே இல்லை. அதை ஒரு தயாரிப்பாளர் வெளிப்படையாக சொன்னதுனால சர்ச்சையாயிடுச்சு. ஒன்னும் இல்ல, இன்னைக்கு நீங்க ஒரு 10 தயாரிப்பாளர் கிட்ட போய் ஆஃப் த ரெக்கார்டா பேசி பாருங்க, நம்ம பேசுற இந்த விஷயத்த தான் அவங்களும் சொல்லுவாங்க, சார் விஜய் தான் சார் நம்பர் 1, ஆனா அஜித் வந்து நம்பர் 5, என்ன ரஜினி வந்து அதுக்கு கீழே இருக்காருன்னு நிச்சயமா வெளிப்படையா பேசுவாங்க. என்னன்னா மீடியா முன்னால பேச மாட்டாங்க. இப்ப தில்ராஜ் என்னன்னா அது மீடியா முன்னால் பேசினது வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஆயிடுச்சு. பட் அவர் வந்து விஜய்க்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல, மக்கள் வந்து அவர் அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க, அதுதான் உண்மை. சார் அப்ப நம்பர் 2ல யாரா சார்? இல்ல, அந்த நம்பர் 2 அப்படிங்கறது வந்து நிச்சயமாக அஜித், கமல் இந்த மாதிரி பல நடிகர்களை நம்ம சொல்லலாம். அது வந்து நிரந்தரமாக கிடையாது. இப்ப நம்பர் 1 விஜய் தான், அதுல மாற்றமே கிடையாது. இப்ப நம்பர் 2 யார் அப்படின்னா, இப்ப விக்ரம் படம் ஓடி இருக்கு, அப்ப கமல்ஹாசன். இப்ப ஒருவேளை ஜெயிலர் படம் ஓடிச்சு அப்படின்னா அப்ப ரஜினிகாந்த். சோ இப்படிதான், அந்த நம்பர் 2ங்கிறதே கிடையாது. என்ன கேட்டா 2, 3, 4ங்கிறதெல்லாம் பிளாங்க் தான், இடைவெளி இருக்கு. 5 தான் யாருக்குன்னு நம்ம சொல்லணும், அதுதான் உண்மையான விஷயம். சரி, இப்ப அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா சரத்குமார் அவர்கள் கூட அந்த மேடையில பேசும் ஒரு விஷயம் கொடுத்திருக்காரு. தற்போது சூப்பர் ஸ்டார் வந்து விஜய் தான், நீங்க குறிப்பிட்ட போல சூப்பர் ஸ்டார் விஜய் தான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு. அப்ப இதெல்லாமே பார்க்கும்போது ரஜினிக்கு அடுத்த இடத்தில் விஜய் வந்துட்டாரா? ரஜினிக்கு அடுத்த இடத்திலே ரஜினியை முந்தி வந்து விட்டார், அப்படிதான் நம்ம சொல்லணும். என்னன்னா நேற்று ரஜினி சூப்பர் ஸ்டார் தான், அதுல மாற்றமே கிடையாது. இன்றைக்கு விஜய் சூப்பர் ஸ்டார், அதனால ரஜினிக்கு அடுத்து நம்ம சொல்லணும், ரஜினியை தாண்டி இவர் வளர்ந்துட்டார் அப்படிங்கறதுதான் உண்மை. அப்புறம் சரத்குமார் வந்து அந்த மேடையில சொன்னாரு, நான் வந்து அப்பவே சொன்னேன் இவர் வந்து வருங்கால சூப்பர் ஸ்டார் ஆகுவேன் அப்படின்னு. நிச்சயமா அது வந்து அன்றைக்கே அவருடைய வளர்ச்சியை அவர் கணிச்சிருக்கலாம். அப்ப கலைஞர் அப்ப ஆச்சரியப்பட்டாருன்னு சொன்னாரு. ஆமா, ஆச்சரியப்பட்டிருக்க மாட்டாரு, அதுக்கப்புறம் கூப்பிட்டு திட்டிருப்பாரு, ஏன்பா அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன் அப்படின்ட்டு. ஏன்னா கருணாநிதி ரஜினியுடைய பெரிய இதுல நட்புல இருந்தாரு, அதனால ஏன்பா அந்த மாதிரி எல்லாம் சொன்னேன்னு கூட அவர் சொல்லியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே நேரம் இப்ப சரத்குமார் இதை சொல்வதற்கும் நம்மை போன்றவர்கள் சொல்வதற்கும் வித்தியாசம் இருக்கு.